வணக்கம். இது டெய்லி ட்ரீட் 24/7. உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 படம் இப்போது எல்லா மக்களாலும் விரும்பப்பட்டு நல்ல தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, நல்ல வசூலியும் குவிச்சிட்டு வருது. இருந்தாலும் எதுக்காக இந்த அளவுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு? இதை பற்றி வலைப்பேச்சு பிஸ்மி தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறாருங்க. இந்தியன் 2 வெளியான சில மணி நேரத்தில் வெளியான விமர்சனங்களை எல்லாம் பார்க்கும்போது, இது படம் பார்த்த ரசிகர்களின் விமர்சனம் மட்டுமில்ல, படமே பார்க்காதவர்களின் வன்மம் மிகுந்த விமர்சனம் அப்படிங்கிறதும் மெல்ல தெரிய ஆரம்பிச்சுது. உங்களுக்கு தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பல மணி நேரம் இந்தியன் 2 குறித்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. முக்கியமாக படம் ரிலீஸ் ஆகி சில மணி நேரத்தில் இந்தியன் 2 டிசாஸ்டர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது அந்த படம் குறித்து கடுமையான விமர்சனங்கள், நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட விமர்சனங்களை செய்தது யார்? படம் பார்த்த ரசிகர்கள் தானா அப்படின்னு ஆராயும் போது நமக்கு தெரிந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விமர்சனங்களுக்கு பின்னால் பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக அபிமானிகளும் இருப்பதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. அவங்களுடைய டிபிக்களை பார்க்கும் போதே இவர்களெல்லாம் வலதுசாரிகள் அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவாக புரிந்தது.